அது இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிடாதீங்க, நான் ரொம்ப உளறிடுவேன்னு சொல்லி. ஆனால் கடைசி டைம் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, எல்லா நண்பர்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஒரு வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து பிச்சைக்காரன் முடிச்சுட்டு அடுத்தது இந்த படம் பண்ணுறோம். பிச்சைக்காரன்லையும் அதே பிச்சைக்காரன் படத்துலையும் அதே மாதிரி ரிலீஸ் பிஃபோர் ஒன் வீக் முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட் வச்சோம். அன்னைக்கு எப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தோமோ அதே மாதிரி அடுத்த வாரம் இந்த படம் ரிலீஸ் இருக்குது, இந்த வாரம் ப்ரெஸ் மீட் வச்சு அதே சந்தோஷத்தோடு இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து எப்படி சொல்கிறோன்னா, எல்லோரும் கேட்டாங்க, சரி ப்ரெஸ் மீட் வந்து எப்பவுமே பிரசாத் இதில் தான் வைப்பாங்களே, நீ ஏப்பா க்ரீன் பார்க்கில் இப்படி ஒரு சொல்லோடலாம் வச்சுருக்கேங்க அப்படின்னு கேட்டாங்க. எதையுமே ஒரு புதுசாக செஞ்சு பண்ணணும் ஒரு ஆசை எங்களுக்கு. அதுதான் ஏன்னா இந்த மூவி இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எதாச்சும் ஒன்று புதுசாக செஞ்சால் தான் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும். அதனால தான் இதை ஒரு முயற்சி பண்ணோம், கண்டிப்பாக நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்ததாக வந்து இது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அதுவும் வந்து அம்மா சென்டிமெண்ட் படம். இதுவும் வந்து எப்படி சொன்னால் இறைவி இறைவி அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் போகும்போது எல்லோரும் பேசுவாங்க, அவங்க எல்லாருக்கும் உங்களோட அதோட கான்செப்டை சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல படம் வந்திருக்கோம். அடுத்த வாரம் எல்லாம் தேட்டில் ஒரு படம் பார்த்துட்டு கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்கள வந்து அதே மாதிரி ரிலீஸ் முடிஞ்சு ஒரு வாரத்தில் வெற்றி விழாவில் அவங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைமில் வந்து இறைவியில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கும் நன்றி, அவங்க சார்பாக உங்களுக்கும் அதெல்லாம் நல்ல விதமாக ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதோட ஸ்கோரும் முடிஞ்சிருச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சுது. இதில் வந்து சென்னை, அப்புறம் சிட்னி, அப்புறம் ஸ்பெயின், அந்த மாதிரி நிறையா ஊரில் வந்து நாங்கள் மியூசிஷியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் இந்த மூவிக்காக வந்து ரொம்ப நாள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் இந்த ஸ்கோர்லேயும் அந்த சவுண்ட் டிசைன் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணோம். விஷ்ணு அண்ட் சங்கர் சவுண்ட் டிசைனர்ஸ், அவங்க பயங்கரமான ஒரு ஒரு அட்மாஸில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய மியூசிஷியன்ஸ் வந்து நிறைய பேர் இன்றைக்கி இங்கே வர முடியல, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் எங்கள் மேடையில் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மூவி வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூவி எனக்கு. நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதில் ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். இந்த மற்றும் பலரில் நாம இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு வந்து கார்த்தி சுப்ராஜ் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே டேக்னால் வந்து கட்டு சவுண்டு கேட்கவே கேட்காது, கட்டுன்னா அது கண்டிப்பாக ஒன்று அது கட்டு எங்கே கேட்கலையோ இந்த ஷாட் ஓகேன்னு நினச்சி நினச்சி முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமில் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.